ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எசோமிபிரசோல் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் உடம்புல ஏற்படுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க டாக்டர்ஸ் என்பதை தெரிஞ்சுப்போம். வயிற்றுப்புண், இரைப்பை புண், ஜோலிங்கர் எலிசன் நோய்க்குறி, காஸ்ட்ரோ ஈசோஃபேகியல், எதிர்வினை நோய், ஹெலிகோபெக்டர் ஃபைலேரி நோய் தொற்று, அசிடிட்டி, அமிலத்தன்மை, மேல் வயிறு வலி, இரப்பை உண்குழவியல் எதிர்வினை நோய், நீரிழிவு, இரப்பை வாதம், அஜீரணம், இரையாக உண்குழலியல் பின்னோட்ட நோய், இவை எல்லாத்துக்கும் குணப்படுத்த இந்த எசோமிபிரசோல் மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து, இந்த மருந்தை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுப்போம். உயர் ரத்த அழுத்தம், ஐபிபி, குடல் முறையேற்றுதல், மலைச்சிக்கல், செரிமான பிரச்சனை, காதிரைச்சல், ரத்த சோகை, பசியற்ற நிலை, அக்கறையின்மை, வீக்னஸா ஃபீல் பண்றது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகள் எக்ஸ்ட்ரா இருந்தா, இல்ல வேற ஏதாவது மருந்து நீங்க எடுக்கிறதுனால பக்க விளைவுகள் உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது இருந்தா, உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டீங்கன்னா அதை இன்னொரு நோயை கொண்டுட்டு போய் விட்டுடும். சோ முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருந்தை 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்து 20 mg, 40 mg, 80 mg இந்த மாதிரி நிறைய வெரைட்டில இருக்கு. சோ உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப உங்க டாக்டர் அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க. சோ மினிமம் டோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 mg தான். அடுத்து, இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுக்கு முன்னாடி, ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour பிஃபோரா இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டு சீக்கிரமா ஜீர்ணம் ஆகத்துக்கும், உடம்புல அதிகமான அமிலம் சுரக்காம அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் இந்த மருந்து கரெக்டா பயன்படும். சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே இந்த மருந்து ஏன் பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.